வெல்கம் டு ட்ரீம் லைஃப் ட்ராவல். எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா, எல்லாம் என்னடா அது கடலாக இருக்குது, போட்டெல்லாம் நிற்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது கடல் தான். ராமேஸ்வரத்தில் இருக்கிற அக்னி தீர்த்தத்தில் இருக்கிறாங்க. ராமநாத சுவாமி கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கடல் அக்னி தீர்த்தத்தில் இருக்கிறாங்க. எதுக்கு இங்கே வந்திருக்கிறோன்னா, எங்களுடைய ராமேஸ்வர காசி யாத்திரையை நாங்கள் தொடங்கிறதுக்காக, ராமேஸ்வரத்தில் வந்து எங்களுடைய காசி யாத்திரையினுடைய பயணத்துக்காக மண் சேகரிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. பொதுவாக நம்ம காசி யாத்திரையினுடைய இது என்னென்னாங்க, இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு போய் அங்கே திரிவேணி சங்கமத்தில் கரைச்சிட்டு திரும்ப கங்கையிலேருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்ம இங்கே ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதாங்க காசி யாத்திரையினுடைய ஒரு இதுங்க. அதே மாதிரி நம்ம இங்கே வடக்கு தெற்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம்னா, ராமேஸ்வரம் காசி யாத்திரைன்னு சொல்கிறோம். ஆனால் தெற்கு இருக்கிறவங்க காசி ராமேஸ்வர யாத்திரைன்னு சொல்கிறாங்க. பொதுவாக அந்த ராமேஸ்வர காசி யாத்திரை எப்படின்னாங்க, வடக்க இருக்கிற மக்களையும் தெற்கு இருக்கிற மக்களையும் இணைக்கிற ஒரு புனிதமான யாத்திரைங்க. மக்களுக்குள்ள இருக்கிற கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு புனிதமான யாத்திரைங்க. இப்போ நம்ம இங்கே காலையில் 4:30 வந்துட்டோங்க. 4:30 வந்து இன்னும் சூரியன் உதயமாகாமல் இருக்குது. இப்போ இங்கே காசி யாத்திரை போகிறவங்களுக்குங்க, இங்கே புரோகிதர்கள்லாம் இருக்கிறாங்க, நிறையா இருக்கிறாங்க. அவங்க வந்து நமக்கு வேண்டியது எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி முறப்படி அதையெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணுங்கிறத முறப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ சூரியன் உதயமாயிடுச்சுங்க. நாங்கள் ஒரு புரோகிதரை வச்சு எங்கள் காசி யாத்திரையினுடைய இதை ஆரம்பித்தோங்க. அவர் என்ன சொன்னார்னா, எங்களை வந்து கடலில் போய் 3 தடவை முங்கி எழுந்துட்டு வர சொன்னாருங்க. முங்கி எழுந்துட்டு எங்களை ஒரு மண் எடுத்துகிட்டு வர சொன்னாருங்க. மண் எடுத்துகிட்டு வந்து அவர் என்ன பண்ணார்னா, அது 3 லிங்கமாக பிடிச்சி வச்சாருங்க. அது என்னென்னா, சேது மாதவா லிங்கம், பிந்து மாதவா லிங்கம், வேணு மாதவா லிங்கம்னு 3 லிங்கமாக பிடிச்சி வச்சுட்டுங்க. அந்த 3 லிங்கத்துக்கும் சந்தன குங்குமம் இந்த மாதிரிலாம் இப்போ வச்சு பூ போட்டு சில மந்திரங்கள் சொல்லி எங்களை திரும்ப சொல்ல சொல்லிங்க. அதுக்குண்டான பூஜை வழிமுறைகளை எல்லாத்தையும் செஞ்சுட்டுங்க. கடைசியாக அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணாருங்க. நெய்வேத்தியம் பண்ணிட்டு நாங்கள் காசி யாத்திரை போகிறதுக்காக நாங்கள் ஒரு டப்பா கொண்டு வந்திருந்தோங்க. அந்த டப்பாவில் வந்து சேது மாதவா லிங்கங்கிறத அந்த லிங்கத்தை மட்டும், அந்த மண்ணை மட்டும் எடுத்து எங்கள் டப்பாவில் வச்சுட்டுங்க. மீதி இருக்கிற அந்த 2 லிங்கம், பிந்து மாதவா லிங்கம், வேணு மாதவா லிங்கம், அந்த 2 லிங்கத்தையும் எடுத்துக்கொண்டு போய் கடலில் கரைச்சிட்டு வர சொல்லிட்டாருங்க. கரைச்சிட்டு வர சொல்லிவிட்டு உங்களுடைய யாத்திரை நல்லபடியாக முடிவிட்டோன்னு எங்களுக்கு பிரசாதம் கொடுத்து எங்களை அனுப்பிச்சுட்டாங்க. இவ்வளோதாங்க. நாங்கள் திரும்ப இப்போ காசியில் போய் இந்த மண்ணை வந்து நாங்கள் திரிவேணி சங்கமத்தில் கரைச்சி விட்டுட்டுங்க. திரும்ப அங்கே காசியிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து இங்கே ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாத்தாங்க எங்களுடைய காசி யாத்திரை நிறைவு பெறுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ராமேஸ்வரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இதுக்கு ரொம்ப பிரபலமானது. இங்கே கொடுத்தா அவ்வளோ ஒரு விசேஷமானதுங்க. இங்கே நிறைய எல்லாரும் மக்கள் அதுக்காக நிறைய வந்து அவங்களுடைய இதை பார்த்துட்டு இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். அடுத்தது காசியில் பார்ப்போம்.